ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சௌக்கியமாக இருக்கோம். நாங்கள்லாம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டரில் கீபோர்டு ஷார்ட் கீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் கீஸ் A to Z என்னெல்லாம் கீஸ்னு நான் இங்கே சொல்லி தரேன். நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். கண்ட்ரோல் பிளஸ் வி நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பிளஸ் சினா காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஏ. எல்லா இப்போ ஒரு கண்டென்ட் எழுதி ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ செலக்ட் பண்ணுவோம். இப்போ ஒன்று வந்து பில்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் பிளஸ் பி. கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு, இப்போ ஏதாவது கண்டென்ட் நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் அங்கே போய் செலக்ட் பண்ணி கட் பண்ணணும்னு இல்லை, கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கொடுத்தாலே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் டி ஃபோன் ஸ்டைல், ஒரு ஃபோன்ட்டோட ஸ்டைல் மாற்றணும்னா கண்ட்ரோல் பிளஸ் டி அந்த ஃபோன்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன்ட்டோட ஸ்டைல் மாறிவிடும். கண்ட்ரோல் பிளஸ் சி அலைன் டு த சென்டர்ஸ். இப்போது ஒரு சைடாக இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸலில் போகணும் டைப் பண்ணுறீங்க, அது ஒரு சைடாக இருக்குது. இப்போ அதை சென்டரில் பண்ணணும்னா அலை எல்லாமே அலைனா சென்டரில் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் இ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும். அடுத்த கண்ட்ரோல் பிளஸ் ஃபைண்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா கண்ட்ரோல் பிளஸ் எஃப் கொடுத்தேன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி வரும். அதில் போய் உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணணுமோ அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கண்ட்ரோல் பிளஸ் ஜி ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் ஆப்ஷன். கண்ட்ரோல் பிளஸ் ஜி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் முன்னாடி இருந்த பேஜ் வந்து திருப்பி எடுக்கணும் எடுக்கணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜியில் போட்டு அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற இது வந்துடும். அதே திருப்பி இருக்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டுருந்தது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளேஸ் ஆகிடும். கண்ட்ரோல் பிளஸ் எச் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ், அதுவும் ஃபைண்டும் ரிப்ளேஸ் தான். கண்ட்ரோல் பிளஸ் ஐ நான் இட்டாலிக்ஸ், இட்டாலிக்ஸில் இப்போ ஏதாவது ஒரு இட்டாலிக்ஸில் இருக்கும்போது கண்ட்ரோல் பிளஸ் ஐ கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஜே ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஜே. கண்ட்ரோல் பிளஸ் கேனா இன்சர்ட், ஒரு கண்டென்ட் இன்சர்ட் பண்ணணும் இல்லைனா ஒரு கண்டென்ட் கூட ஒரு லிங்க் இன்சர்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கே கொடுத்தேன்னா அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் கூட இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் எல் அலைன் யுவர் கண்டென்ட் டு த லெஃப்ட். இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடு சென்ட்ரலேருந்து இப்போ லெஃப்ட் சைட் வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் எல் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டும் லெஃப்ட் சைட் வரும், ஃபுல்லாக செலக்ட் பண்ணி லெஃப்ட் கொடுக்கணும். கண்ட்ரோல் பிளஸ் எம்னா பேராகிராஃப் இன்டென்ட், பேராகிராஃப் சைட். இப்போ ஒன்று எக்ஸில் டைப் பண்ணியிருக்கீங்க, அது பேராகிராஃபாக வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் எம் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேராகிராஃப் சைட்டில் ஆயிடும். கண்ட்ரோல் பிளஸ் என் ஓப்பன் நியூ இம் பேஜ், இன்னொரு புது பேஜ் உங்களுக்கு எக்ஸில் வேணும்னா கண்ட்ரோல் பிளஸ் என் கொடுத்தீங்கன்னா இன்னொரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் ஓப்ஷன் அப்படி செலக்ட் பண்ணுறத கண்ட்ரோல் பிளஸ் ஓ கொடுக்கலாம். ஓப்பன் ஆப்ஷனாக ஓப்பன் அதுக்கு தான் ஓப்ஷன் தெரியும். கண்ட்ரோல் பிளஸ் பி ஃப்ரெண்ட் கொடுக்க போகிறதா கண்ட்ரோல் பிளஸ் பி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கண்ட்ரோல் பிளஸ் க்யூ க்ளீன் த இன்டென்ட் பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்கீங்க அதை க்ளீன் பண்ணனா கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் இன்டென்ட் பேராகிராஃப் க்ளீன் ஆகிடும். கண்ட்ரோல் பிளஸ் ஆர் அனைந்த கண்டென்ட் டு த ரைட், ஆர் பிளஸ் பண்ணேன்னா அந்த கண்டென்ட் எல்லாம் ரைட்ல ஆகிடும், எல் பிளஸ் பண்ணேன்னா லெஃப்ட்ல, சி பிளஸ் பண்ணேன்னா சென்டர். ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் எஸ் இப்போ ஏதாவது ஃபைல் நீங்கள் கண்டென்ட் எழுதி அதை சேவ் பண்ணுன்னா கண்ட்ரோல் பிளஸ் உங்கள் ஃபைலில் போய் சேவ் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தாலே நீங்கள் சேவ் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. கண்ட்ரோல்